அம்மா ஏன் நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க? விடுங்க அம்மா. அம்மா இப்ப சொல்லுவா காலையில சீனி வாங்க விட்டது அவ எப்ப வந்தனோ தெரியுமா? இல்ல வந்து ஒரு கதை வாங்க போற இடத்துல சீனி கலஞ்சு போச்சான். அம்மா ஏதோ பக்கத்துல இருந்து பேசிட்டு நின்றுப்போமா அத லேட் ஆயிருக்கும். நீ முதல்ல அவள கூப்பிடல கூப்பிடு நீ. ஏங்க என்னாச்சி பரட்ட ஒலிய சத்தமா இருக்கு? என்ன சொல்லியோ? இல்ல கூட வாயை முட்டி சும்மா நில்லு அம்மா வேற கோபத்துல இருக்கேவ. அர கோபத்துல தானங்க இருக்கேங்க. யாம வேற கோபத்துல இல்ல இல்லையா? அப்ப நம்பி தூங்கட்டா? என்னமோ பண்ணியது கிடையாது. என்ன வெளிய போச்சு போறேன் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படியே போறேன். ஒரு நிம்மதி கிடையாது எனக்கு. வரக்கூடிய நேரமும் ஆயிட்டு வந்த பிறகு ஒரு முச்சு சண்டை சச்சரவு எல்லாம் நடக்கும். இந்த குட்டியெல்லாம் இல்லாதோன்னா வீடு எப்படியோ இருக்கு. இருந்தாலாவது சண்டை போட்டுட்டாவது இருப்பாளுவ. இப்ப என்ன அமைதியா இருக்கு? ஏமா அக்கா எங்க அம்மா என்ன வரலையா? வாமக்கலைன்னு அவ வரல. நான் அவ வந்திருப்பான்னு நினைச்சில நான் வந்தேன். ஆனா அவன கிளாஸ்ல எங்க காணலையே. ஆமாக்கா உனக்கு லேட் ஆச்சுன்னா அக்கா உன கிளாஸ்ல வந்து தேடி பாத்துக்கிட்டு என்கிட்ட சொல்லுவா தங்கச்சி கிளாஸ்லதான் இருக்கியானு. ஆனா நீ அவளை விட்டுட்டு வந்துட்ட பாரு கொஞ்ச நேரம் நின்னு கூட்டிட்டு வந்துருக்கலாம் இல்லையா? அவள கிளாஸ் ரூம்ல திறந்து கிடந்தமா காணல. நான் அவ வந்திருப்பா நினைச்சிட்டாங்க நான் வந்தேன். சரி அக்கா இப்ப வருவாளா இருக்கும். நாளைக்கு மாமா எட்டு புரிய. ஆமா அக்கா நாளை கூட காடு கொடுக்க போன பத்துக. நாங்களும் வரட்டாமா எங்களே கூட்டு போங்கம்மா. மாமா வெளிநாட்டுல இருந்து வந்தாக்ல போனதுமா அடுத்த போவே இல்லம்மா. நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாட்டி போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு திரியதுக்கு வீட்டுல இருங்க அக்கா. அம்மா போயிட்டு வருவே அம்மே அப்பாயும் நாளை போறோம். நீ எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். உனக்கு பார்த்தேன் காணல. ஆமா நல்லா பாத்தா. நான் ஒண்ணு தேடி உன் கிளாஸ் போயிட்டு வரேன். சரியா நாலு தட்டி வீட்டுல வந்துட்டா இல்லையா? நிஜமாட்டி உன் கிளாஸ்ல தேடி வந்து பாத்தண்டே காணத்துலதான் நான் வந்தேன். ஆமா நல்லா தேடி பாத்தா. நீ தள்ளிப்படாண்டி எனக்கு இடமே இல்ல. ஏண்டி நான் தினட்டி நான் படுத்திருக்கேன். நான் தான் சொன்ன இடம் இல்லடி. நீ நடுவதானே கிடைக்க கடை இதுல கோபமா வருது தள்ளி விட்டுருவேன் கீழே போய் படாண்டி. ஏமா நான் உங்ககிட்ட வரட்டாமா? இடம் இல்ல மக்கா நானே ஒரு சவரோட ஒட்டி கிடைக்கும் பாரு. மோனிசா என் செல்ல மோல மக்களே நீ எலமோ மோனே. ஆமா எல்லாத்தையும் எனட்ட மட்டும் ஐஸ் வைங்க அவள போய் சொல்லுங்க. நீயாவது கொஞ்சம் சரிஞ்சு பாட்டா அவளை படுத்துட்டு போட்டு. இறங்கு நிமிந்து கிடந்தாதான் உங்க முகம் தெரியும். நானே நிமிந்து தான் கிடப்பேன். இப்பதான் நினைச்சேன் பல்லடத்துல இருந்து வந்தா சத்தம் தொடங்குமே எனக்கு தொடங்கியாச்சு. அம்மா நான் தானே முதல்ல வந்து படுத்தேன். நீங்க முதல்ல அவளை தள்ளி போய் சொல்லுங்க. என்ற எலும்புங்க என்னையாவது போவிடுங்க. நீ எலும்பாண்டி அம்மா என்னட்ட கூப்பிட்டு இருக்கியவ. அந்த மட்டும் இறங்க இடம் தானே குறைஞ்ச பெருவிய. ஒரே அப்பா கொஞ்ச நேரம் படுக்கலன்னு பார்த்தா குட்டிய விடவா செய்து. குட்டி அம்மைய பாரு பாவம் இல்லாத பாவம் போல இருக்கவ. ஏமா இங்க வந்துட்டு அவங்க படுங்க. அம்மா படுத்துட்டு என்ன படுக்க வாட்டி விட்டிய பெயருங்க பாத்துருங்க. சரி சரி
சும்மா கோபப்படாதீங்க. நாங்க தான் உங்களை டென்ஷன் ஆகணும். நீங்களே எல்லாம் கட்டில தள்ளி விட்டு தானே வந்தீங்க. அடி ஏதாவது பட்டா பக்கா வலிக்குதா? இல்ல இல்ல ஒண்ணும் இல்லம்மா. இனிமேல் அந்த வீட்டு போவே மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என்ன வீட்டு வெளியே போய் விரட்டி விட்டுட்டாக்கா? வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.